ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெரி வார்ம் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ, ஒரு மைக் நம்ம வந்து வாங்கிட்டோம். ஸோ அந்த மைக்கை உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு முன்னாடி மைக்கை பற்றி சில விஷயம் பேசணும். அதுக்கும் முன்னாடி, நம்மளோட சேனல் இன்னும் பெருசாக வளரலைனாலும் ஒரு நாள் வளரும். ஆனால் இதுக்குள்ளேயே என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சில பேர் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த சில யூடியூபர்ஸ்க்கு இந்த வீடியோ ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் இந்த மைக் வந்து தெரியலாம். ஏன்னா நான் இப்போ வாங்கியிருக்க மைக் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் நான் வந்து பெருசாக ஒன்றும் எனக்கு இது வரைக்கும் இந்த மைக் வந்து என் கண்ணுக்கு வந்து சேரல. ஜஸ்ட் ஃப்ளிப்கார்ட் அப்படியே பார்த்துட்டே வரும்போது ஒரு தடவை வந்து இந்த மைக்கை பார்த்தேன். ஸோ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கினேன். அந்த மைக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள். நம்ம சேனலில் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஒரு நல்ல மைக் வாங்கணும் அப்படின்னா 17,000 வரும். ஸோ 17,000 அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் வந்து இன்னும் வளரலை. சேனல் நல்லா வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ சேனலில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இப்போதைக்கு ஒரு குட்டி சேனலாக இருக்கிறதுனால நான் வந்து அவ்வளோ காசு அஃபோர்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதுக்கும் கம்மியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000, ரொம்ப ரொம்ப கம்மியான்னு பார்த்தோம்னா ஒரு 8,000 வந்து இருக்குது. ஆனால் வந்து அவ்வளோ காசுலாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட அதுவும் எஸ்பெஷலி வந்துட்டு இந்த சேலஞ்ச் வீடியோஸில் என்னோடய ஹஸ்பண்டோட வாய்ஸ் சுத்தமாக கேட்கவே இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து போக போகுது. நிறைய மைக் வந்திருக்கு. இந்த காலர் மைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த் கம்மியாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க மைக் வந்து நம்ம முத வாங்கும் போதே நல்ல லென்த்தியான மைக். இங்கே பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நாட் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஏகப்பட்ட லென்த் வந்து இருக்குது. ஸோ நல்ல லென்த்தியான மைக் தான் வாங்கினோம். லென்த் இல்லாத மைக்லாம் வந்து ஒரு 200 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 600 அந்த சம்திங் அந்த ரேஞ்சிலலாம் வந்து இருக்குது. பட் இந்த நல்ல லென்த்தியான மைக் வந்து போயாவில் தான் நான் இது வரைக்கும் வாங்கின மைக் எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். போயா வந்து சூப்பராக இருக்கும் எல்லாமே. ஸோ இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா 1800 சம்திங் தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ இதே மைக்கு இப்போ வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மைக்கு. ஸோ சிங்கிள் மைக்காக இருக்குது. இன்னொரு ஒரு மைக் இருக்குது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இதுவும் வந்து போயா தான் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து வ்ளாகிங் மைக், ட்ராவல் விளாக் மைக்கும்பாங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து நமக்கு வந்துட்டு இந்த ரொம்ப ஏர்லாம் இருக்கும்போது அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். உள்ள நல்லா திக்கான லேயர்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஒரு மைக், இந்த மைக்கான பர்ஃபார்மன்ஸ் எனக்கு நல்லா இருக்குங்கிறாங்க. எஸ் ரொம்ப சவுண்டாக இருக்கிற இடத்துல அந்த நாய்ஸ் கட் பண்ணி நமக்கு வந்து இது வந்து கொடுக்குது. இப்போ இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஸ்பாஞ்ச் வந்து என்னோட வந்து தொலைஞ்சு போச்சு, கிளிப்பு தொலைஞ்சு போச்சு, எல்லாமே என் பையனால் தொலைஞ்சு போச்சு. ஸோ இதில் வந்து இவ்வளோ பெரிய அந்த ஸ்பாஞ்ச் இருக்கிறனால அது வந்து நல்லாவே கேன்சல் ஆகுது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து வ்ளாகிங் எடுக்கும்போது நிறைய நேரம் அந்த வந்து இந்த மைக் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற டவுட் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்க அதே மைக்லேயே டூயல் இது இருக்குது. ஸோ இந்த மைக் பார்த்திங்கன்னா போயா M1 வாங்க. ஸோ இந்த மைக் இங்கே பாருங்கள், நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த மைக்கு. இந்த மைக்கில் வந்து இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு மைக் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சில இந்த யூடியூபர்ஸ்க்கு இது டிப்ஸாகவும் இருக்கும். ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து வீடியோஸ் எடுத்தீங்கன்னா அதில் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட சவுண்ட் செட்டிங் அப்படிங்கிற இதில் வந்துட்டு அடிஷ்னல் வேறு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இதை வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்போ கேமரா ஆப் ஃப்ரம் கூகுள் ஆப் ஸ்டோர், கோ டு வீடியோ செட்டிங், ஆடியோ சோர்ஸ், சூஸ் எக்ஸ்டர்னல் மைக் அப்படிங்கிற அந்த இதை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. நான் முதல்ல மைக் வாங்கும்போது இந்த இது இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால இந்த ஒரு லேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணனாலே எப்போவுமே வந்து போயாக்குள்ளே இந்த மாதிரி பவுச் தான் இருக்கும். ஸோ பவுச்சுக்குள்ளே தான் அவங்க வந்து உங்களுக்கு எல்லா மைக்குமே வந்து இருக்கும். ஸோ கேட்லாக், வாரண்டி கார்டு எல்லாமே இருக்குது. நம்ம வந்து பெருசாக ரிவ்யூலாம் பண்ணலை. ஸோ சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன் அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி செக் பண்ணுறதுக்காக வாய்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ செக் பண்ணுறதுக்காக நான் வந்து பேட்டரியை வந்து உள்ளே போட்டுட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ
இது ஃபர்ஸ்ட். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க மைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இந்த லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ரெண்டு பேர் யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால இந்த லென்த்தை கம்மியாக கொடுத்துட்டு இந்த லென்த் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம ஜாஸ்தியான லென்த்தாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மைக் இருக்குது. இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சேலஞ்ச் வீடியோஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து மைக்குக்காகவே யோசிச்சுட்டு நிறைய வீடியோ வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இந்த மைக் வாங்கியிருக்கிற ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நான் வந்து 3 மாதமாக விவசாயிகள் பற்றி வந்து வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அது வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த மைக்கை வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். என்னால் இப்போ வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் மட்டும் இருக்குது. ஏன்னா மறுபடியும் வந்து கொரோனான்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, மறுபடியும் லாக்டவுன் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் உங்களை எத்தனை பேருக்கு இருக்கோ தெரியல, எனக்கு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மைக்குக்குள்ளே வந்து இந்த பேட்ரி இந்த பேட்டரி ஒன்று அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மைக்குள்ளே இன்னும் வேறு என்ன, இந்த இதுக்குள்ளே தான் வந்து பேட்டரி இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே தான் பேட்டரி இருந்துச்சு. நான் இந்த மைக் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ பார்த்தா வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த போயாவிலிருந்து வந்து ரிவ்யூக்கெல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அதோடய வாய்ஸ் கிளியரன்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது, கேமராவில் ஒரு மாதிரி இருக்குது. இதே இது ரெக்கார்டர்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது வந்து குறைஞ்சது 9000-12000 அந்த மாதிரி. ஸோ ஜூம் அப்படின்ட்டு ஒரு ரெக்கார்டர், அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டரில் போட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்குது வாய்ஸ். ஆனால் நம்மளால் இப்போ அதுக்கெல்லாம் ஆஃபர் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கிளிப்பு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணலை, ஸோ அதனால் நான் இந்தளவு தான் கொடுக்குறேன். ஸோ என் பையன் வந்து 9-9 இருக்கான், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ நம்ம வந்துட்டு ரிவ்யூ கொடுக்காதனால இதோட ஆடியோலாம் உங்களுக்கு வந்து நான் கிளியராகலாம் கொடுக்கவலாம் இல்லை. பட் நான் வேணால் உங்களுக்கு நான் பார்த்த அந்த வீடியோட லிங்க் வேணால் கொடுக்குறேன். அந்த அண்ணா நேம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன், அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நானே ஓ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து நினச்சேன். நானே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் ஃபஸ்ட் பார்த்தேன். ஸோ எனிவே நம்மளோட சேனலுக்கு புது மைக் வந்திருக்கு, இந்த சந்தோஷத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். கூட சேர்ந்து இருக்க சில யூடியூபர்ஸ்க்கெல்லாம் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு சிவகங்கையில் இருக்கேன். இன்றைக்கி நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மார்ச் 12. ஸோ நான் ஷூட் பண்ணி நான் வந்து இமீடியட்டாக ஒரு 2-3 நாள் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நான் இப்போ வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. நான் வந்து பிப்ரவரி 9 வந்து நான் இங்கே வந்து வந்துட்டேன். நான் 1 மந்த்தாக வந்து இங்கே தான் இருந்துட்டுருக்கேன். இப்போ இடையில வந்த சில வீடியோஸில் கூட இன்ட்ரோஸ் மாதிரி கொடுக்கும்போதெல்லாம் நான் கூட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ட்ரிப் வந்துட்டு 1 மந்த் இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கல, கொஞ்சம் ஒரு 20 டேஸாவது இருப்பேன்ட்டு தான் வந்தேன். பட் ஆனால் நான் 1.5 மந்த்தையும் தாண்டி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இருக்க போகிறேன். லாக்டவுனுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அப்படியே ஒரு வேலை போட்டால் கூட இபாஸ் வாங்கி போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது. ஏன்னா நமக்கு ப்ரூஃபெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது அப்படிங்கிறதுனால, நம்ம இங்கே கெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறனால போயிடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் நான் வந்து இருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி 1 மந்த் நான் வந்து சிவகங்கையில் வந்து இருந்ததே கிடையாது. ஸோ இந்த டைம் தான் நான் வந்து இருந்திருக்கேன். ஸோ அதனால ஃபுல்லாக சிவகங்கையை என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கேன். ஆனாலும் ஒன்று உடம்பு முடியல, அப்புறம் உடம்பு முடியல, இப்படி அப்படின்னு எதாவது ஒன்று வந்துட்டே இருக்கு, யாராவது இறந்து போகிறாங்க, ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்கேன். நான் நிறைய ஆல்ரெடி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இனிமேலும் நான் வந்து நிறைய வீடியோ எடுக்க போகிறேன். உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த வீடியோஸ் எல்லாமே வரப்போது. எல்லாரும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு அருள் கப்பல் சேலஞ்ச், அருள் கப்பல் வ்ளாக்னு இன்னும் நிறைய சேலஞ்ச், 2 சேனல் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ என்னோடய பையனுக்கு இந்த கோழியை வந்து உங்ககிட்ட காட்டணுமா. ஸோ அவன் வந்து இந்த கோழியை வாங்கிட்டு வந்தான். ஸோ இந்த கோழி காட்டுமான்னு ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் நம்மளோட இன்னும் 3 சேனலையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நான் வந்து இப்போ கடந்த ஒரு 6 மாதமாகவே நெருக்கி ஒரு 5 மாதத்துக்கு மேலே நான் வந்து வீடியோ போடலை. ஸோ இனிமேல் வந்து நான் அதுலேயும் வந்து வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஏப்ரல்லேருந்து எல்லா சேனல்லையுமே வந்து வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்க போது, உங்களை என்டர்டெயின் பண்ணுறதும் உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுறதும்
தான் என்னோட வேலை. ஸோ அதை நான் கண்டிப்பாக நல்லபடியாக செய்வேன். நீங்கள் பண்ண வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஸோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைபர் ஏறுறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். சரி, டாட்டா பாய் பாய், சி யூ ஜூன் இன் அதர் வீடியோ. ஒரு சூப்பர் வீடியோ. கோழி குஞ்சு, கோழி குஞ்சு, கோழி குஞ்சு, கோழி குஞ்சு. ஒரு புதுசா ஒரு விஷயம், ஒரு குட்டி விளாகர் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. இந்த விளாகர் வந்து என்ன பண்றாருன்னா, எதை வேணாலும் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நான் அவங்க கிட்ட காட்டணும், அம்மா நீ வீடியோ ஆயிடு, நீ போட்டோ ஆயிடு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம சேனலில் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த குட்டி விளாகர் வந்து வந்துருவான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட அம்மா நீ வீடியோ எடு, எடுத்து காட்டு அவங்கக்கிட்ட அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கான். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு எனக்கு. போதுமாப்பட்ட பாய் சொல்லிடு. ஓகே ஓகே, பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கோழி குஞ்சு வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு லேட்டராக வரும், நாங்கள் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம்.